வணக்கம். டியூப் தமிழின் இன்றைய நாளுக்கான செய்தி சுருக்கம். பொது தேர்தலில் தனி தமிழீனம் எனும் பிரிவினவாத சிந்தனையை மஹிந்தவின் வெற்றி முற்றாக ஒழிக்கும் என பிரித்தானியாவின் கன்சர்வேட் கட்சியின் லோர்ட் நெஸ்பி பிரபு தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்றத்துக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்படவுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசியல் பட்டியல் ஆசன பிரதிநிதி தன்னிச்சையாக தெரிவு செய்யப்பட உள்ளதாக பங்காளி கட்சியின் பிளாட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சிதாதன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அனுர மஞ்சநாயக விசேட போலீஸ் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழர் பகுதிகளில் அபிவிருத்தி திட்டங்கள் மீள ஆரம்பிக்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளார். திருகோணமலை சேருநுவர பகுதியில் மதுபோதையில் புத்தர் சிலைகளை உடைத்த குற்றச்சாட்டின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ் பேசும் மக்களுக்கான எனது குரல் தொடர்ந்து தேசிய மட்டத்தில் ஓங்கி ஒழிக்கும் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவர் வேலுகுமார் தெரிவித்துள்ளார். 2020 ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு சீனா அமெரிக்கா மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிப்படைந்தவர்களின் எண்ணிக்கை 2 கோடியை தாண்டியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இவை தொடர்பான விரிவான செய்திகளை அறிந்து கொள்ளவும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ளவும் www.tubetamil.com இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.